Welcome to PY Self Samayal. இன்னைக்கு நாம மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு அஞ்சு வகையான ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மரவள்ளி கிழங்குல அதிக சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லை, உள்ளியாக இருக்கிறவங்க வந்து அடிக்கடி இந்த மரவள்ளி கிழங்கு உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகும். வாங்க இந்த சத்து மிகுந்த மரவள்ளி கிழங்கு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல கிழங்கு தோசைக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். நான் மரவள்ளி கிழங்கு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இதுமாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை வந்து இது கூட வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு இதை கொஞ்சம் நர நரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த கிழங்குக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொண்டாறு நிறைய அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை வந்து நம்ம தோசை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச வெங்காயமும் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா இப்போ கலக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம. அவ்வளோதான், இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஒரு இரும்பு தோசைக்கல்லை வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். லைட்டாக எல்லாம் தடவிக்கலாம். அது கூட தோசை ஊற்றிக்கலாம். மாவு சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு பக்கமும் வேகட்டன்னு திருப்பி போட்டுக்கலாம். தோசையை திருப்பி போட்டுக்கலாம். தோசை வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். மரவள்ளி கிழங்கு தோசை ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம வந்து வெங்காய கார சட்னி இல்லைனா வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம மரவள்ளி கிழங்கு போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது முதல்ல இதுமாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது உள்ளார இருக்கிற வேர் எல்லாத்தையும் க்ளீனாக எடுத்துட்டேன். இதை வந்து இப்போ தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு தண்ணியில் போட்டு அலசிக்கலாம். மரவள்ளி கிழங்கு நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் இதை போட்டுக்கலாம். இது வேக தான் வைக்க போகிறோம். இப்போ நம்ம கழுவி இதில் போட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் இந்த கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். இப்போ கிழங்கு வெந்துடுச்சு. இதை நம்ம வந்து தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வேக வச்ச மரவள்ளி கிழங்கை ஆற வச்சு இது மாதிரி எடுத்து வச்சாச்சு. இதை வந்து நம்ம ஒரு மத்தால லைட்டாக அப்படியே நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். ஒரு வானலில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம். அதில் இப்போ இதில் சின்னதாக பிடிச்சா கட் பண்ணி வச்ச வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக வதக்கலாம். அதை நம்ம உருளைக்கிழங்கு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கிடுச்சு. இது கூட இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற மரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கிழங்கு கூட வேக வைக்கலையும் கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ பத்தாத கொஞ்சோண்டமாக போடுறேன். அப்புறம் இது கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போல் கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்டுட்டு இதை ஆற வச்சு சின்ன சின்னதாக பால் மாதிரி அப்படியே பிடிச்சிக்கலாம். அப்படியே நம்ம உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்கிறோமோ அதே போல் தான். இது மசிச்சு வச்ச மரவள்ளி கிழங்கு எல்லாத்தையுமே வந்து நம்ம அப்படி பால் மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ வந்து இது பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வானில் எண்ணெய் ஊற்றி வச்சிங்கன்னா அது எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம இங்கே வந்து கடல மாவு வந்து ஒரு 200 கிராம் கடல மாவு வச்சுருக்கேன். இது கூட வந்து ஒரு 50 கிராம் பச்சரிசி மாவு போட்டிருக்கேன். அரிசி மாவு ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். மாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா கெட்டி கொஞ்சம் பஜ்ஜி போடுற அளவுக்கு மாவு நல்லா பிசைஞ்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றி கட்டி லெமன் நல்லா அழகாக கரைச்சிங்கன்னு வச்சு
எண்ணெயை காஞ்சிருச்சு, இப்போ போண்டா போட்டுக்கலாம் வாங்க. இந்த உருட்டி வச்சுக்கிற உருண்டைகளை இந்த மாவில் அப்படியே நல்லா உள்ளார அமைக்கி எண்ணெயில் போட்டுடலாம். அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் இது மாதிரி திருப்பி போட்டுக்கலாங்க. போண்டால வந்துருச்சு, போண்டா எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம மரவள்ளிக்கிழங்கு போண்டாவும் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு போண்டாவும் ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததை பார்க்கலாம் வாங்க. அடுத்தது நம்ம மரவள்ளிக்கிழங்கு அடைக்கி எல்லாம் ஊற வச்சுக்கலாம். இது வந்து 150 கிராம் இட்லி அரிசி, 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் பச்சை பயிர், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் உளுந்து, ஒரு 7 வரமிளகாய், இதெல்லாம் இது கூட சேர்த்துன்னு தண்ணி ஊற்றி ஒரு 2.5 மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு 2.5 மணி நேரம் போல் ஆச்சு, எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இதெல்லாம் நம்ம ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அதுமாதிரி மரவள்ளிக்கிழங்கு நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி துருவி வச்சுருக்கிறேன். இதை அரைச்சிட்டு வந்து ரெண்டாவது இதை அரைச்சிக்கலாம் நம்ம. இப்போ இது கூடவே வந்து நம்ம ஒரு ஸ்பூன் சோம்பு வந்து போட்டு இது கூட அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் அந்த போட்ட அந்த கடலைப்பருப்பு அரிசி இதெல்லாமே அரைச்சாச்சு. அடுத்தது வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி வச்சுக்கிற மரவள்ளிக்கிழங்கு இது கூடயே சேர்த்துக்கலாம். இந்த அடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அதில். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயமும் கொத்தமல்லி கருவேப்பிலை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம்ப்பா. ஒரு தோசைக்குள்ள சூட் பண்ணி கொஞ்சம் ஃபுல்லாக எல்லாம் தடவிடலாம். கூடவே நம்ம மரவள்ளிக்கிழங்கு அடைய ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அடைக்கு. நம்ம தோசை ஊற்றினா கொஞ்சம் தண்ணியாக ஊற்றலாம், அடைன்றதுனால கொஞ்சம் கட்டியாக இருக்குது. நடுவில் கொஞ்சோடு இது மாதிரி ஓட்டு போட்டுக்கலாம். நம்ம இதில் எண்ணெய் சுற்றியும் விட்டுட்டு நடுவுலையும் விட்டோன்னா நல்லா வேகும். இது அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். போட்டுக்கலாம் இதை நம்ம இந்த பக்கமும் நல்லா வேகும். நல்லதாங்க ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துக்கலாம் பிளேட்டில். அவ்வளோதாங்க, இப்போ சூப்பரான சுவையான மரவள்ளிக்கிழங்கு அடையும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா இன்னும் சுவையாக இருக்கும். அடுத்த வீடியோ போகலாம் வாங்க. அடுத்ததாக நம்ம வந்து மரவள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு குழி பணியாரம் செய்யலாம். நான் இதுமாரி திருவி வச்சுருக்கேன், இதை அரைச்சிக்கலாம். இன்றைக்கி இட்லி மாவு தான், ஒரு 2 கரண்டி இட்லி மாவு எடுத்துருக்கிறேன். இந்த இட்லி மாவு கூட இந்த மரவள்ளிக்கிழங்கை அரைச்சி அதில் போட்டுக்கலாம். இந்த குழி பணியாரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் வெள்ளம் போட்டு இது மாதிரி காய்ச்சி வச்சுருக்கேன். கீழே அடியில் மண் இருக்குல்ல, அதுக்காக இது மாதிரி காய்ச்சி வச்சுருக்கேன். இதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம சும்மா ஒரு 1/2 சிட்டிகை வந்து குக்கிங் சோடா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு குழி பணியாரக்கல்ல சூடு பண்ணின்னு அதில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 1/4 சைஸுக்கே மாவு இதில் ஊற்றிக்கலாம் பணியாரக்கல்லில். அடுப்பை சீராக வச்சு மூடி போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் செஞ்சு திருப்பி போடலாம். ஒரு ஃபோக் வச்சு திருப்பி போட்டுக்கலாம் எல்லாத்தையும். அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சி நம்ம மரவள்ளிக்கிழங்கு இனிப்பு பணியாரம், இனிப்பு குழி பணியாரம். நம்ம எல்லாத்தையும் இதை எடுத்துக்கலாம்ப்பா. மரவள்ளிக்கிழங்கு இனிப்பு பணியாரம் ரெடி ஆகிடுச்சி. அடுத்தது செய்யலாம் வாங்க.
இதை நம்ம மரவள்ளி கிழங்கு மசால் வடை செய்யலாம். அதுக்கு எப்பவும் போல் கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். அதை எப்பயும் மசால் வடைக்கு அடைக்கிற மாதிரி நம்ம இது கரைச்சிட்டு வந்துடலாம். இது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது கூட போட்டு அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். கடலைப்பருப்பு அரைச்சி இது தனியாக மாற்றிட்டு இதில் வந்து நம்ம மரவள்ளி கிழங்கை லைட்டாக ஒரு ஆட்டை ஆட்டிட்டு வந்துடலாம். அப்படியே 1 சுற்று போல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை இது மாதிரி கொஞ்சம் நிறைய அரைச்சிட்டு வந்துடலாம். மையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நிறைய அரைச்சி இந்த கடலைப்பருப்பு கூட கடலைப்பருப்பு அரைச்சிடலாம். அது கூடயே இதையும் போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். எப்பயும் நம்ம வந்து இந்த மரவள்ளி கிழங்கு மசால் வடைக்கு வந்து கடலைப்பருப்பு எப்படி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம மரவள்ளி கிழங்கு சீவு எடுத்துக்கணும். நான் இப்போ வந்து 100 கிராம் கடலைப்பருப்பு அதுக்கு தகுந்த போல் நான் மரவள்ளி கிழங்கு சீவு எடுத்துருக்குறேன். இதை நம்ம அப்படியே அடையாக போட்டுக்க வேண்டியது தான். இப்போ இதை அப்படியே இப்போ நம்ம வடை போல் தட்டி போட்டுக்க வேண்டியது தான். இது கூடவே நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் இது கூடவே போட்டுக்கலாம். 1 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா எண்ணெயும் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வடை தட்டி போட்டுக்கலாம். அப்படியே எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். வடை எடுத்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் வடை. இது போல் மற்ற இதையும் போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் நமக்கு மரவள்ளி கிழங்கு மசால் வடையும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் இப்போ வந்து நம்ம 5 வகையான ரெசிபி பார்த்தோம். மரவள்ளி கிழங்கு வச்சு அடை, படை, தோசை, குழி பணியாரம், போண்டா இதெல்லாம் இதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.